ஹாய், நான் தான் உங்க தருண். ஸோ இன்னைக்கு நம்ம மார்த்தன மரியா கார்ஸ்ல என்ன ஒரு கார் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு பிரஸ்ஸா செட்டி ஆகி வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு காரோட ஃபுல் டீட்டெயிலாக ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த காரோட ரேட்டை நம்ம வந்து இங்கே சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஒரு காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி நம்மளோட ஐடியை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம ரெகுலராக போட்டுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எப்போவுமே நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் இருக்கும். ஸோ வாங்க ஒரு ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இந்த ஒரு காரோட இன்ஜின் வந்து நம்ம வந்து வழக்கம் போல் பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. ஸோ இப்போ இந்த காரோட இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2000 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து இந்த ஒரு காரில் இருக்குது. அதே மாதிரி நம்ம மரியா கார்ஸில் இருக்கிற எல்லா காருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து நீட் அண்ட் க்ளீனான கண்டிஷன் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 days, அதாவது நீங்கள் கார் எடுத்து 3 days வந்து நம்மள்ட்ட வாங்குற எல்லா காருக்குமே நம்ம இன்ஜின் வாரண்டி ப்ளஸ் சேஸ் வாரண்டி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஒரு காரோட இன்டீரியர் பார்ப்போம். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த காரோட இன்டீரியர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீட்ஸ் தான், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நீட்டான சீட்ஸ் தாங்க. ஆக்சுவலி இது ஒரு பக்கெட் சீட் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் நமக்கு ரெண்டு சைட்லேயுமே. அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும், இங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த ஒரு பிரஸ்ஸால் வந்திருக்கும். இப்போ இந்த காரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு அட்ஜஸ்டபிள் சீட், டிரைவர் சீட் வந்து நமக்கு இருந்துட்டுருக்கு. ஹைட்டை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் ஓடோமீட்டர் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. இங்கே நமக்கான ஒரு கம்பெனிலேருந்து வரக்கூடிய இன்புல்டான ஆடியோ சிஸ்டம் ஈவன் ஒர்க்கிங் கண்டிஷனில் நமக்கு இருக்குது. எல்லா டோர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்புல்டாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் நமக்கு இருக்குது, ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் இருக்குது, டியூயல் ஏர்பேக் இருக்குது. ஸோ டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பேக் ஃபெசிலிட்டிஸும் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த காரோட கோ பேசஞ்சர் சைடு வந்தோம்னா இங்கேயுமே அதே கம்ஃபர்ட்டான ஒரு சீட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது நான் நிறைய கார்ஸில் பார்த்ததில்லை, பட் இதில் வந்துட்டு இருக்குது, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேஷ்போர்டும் வந்துட்டு இருந்துருக்கு, கால் கொஞ்சம் பெருசு அதனால தான் இருக்குது. ஓகே, எனிவேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி வென்ட் வருது. இங்கேயுமே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கார் அது அங்கே பெருசாக இருக்குது. இப்போ கம்மிங் டு த பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செம்ம கம்ஃபர்ட்டான ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் கார்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள் தான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு தேவையான விஷயங்களை வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஸ்பேஷியஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இங்கே வந்து நம்ம ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்டீரியரில் காம்ப்ரமைஸாக இல்லாத ஒரு காராக தான் இருக்குது. இப்போ இந்த காரோட பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இந்த கார். ஸோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இதிலே வந்து ஆகலை. ஸோ ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம வந்து ஒரு ஸ்டெப்னி வீலும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த காரோட சைட் வியூ பொறுத்த வரைக்கும் ஓவரால் இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ டென்டஸோ வந்து கிடையாது. ஆனால் எக்ஸ்டீரியரில் மட்டும் சின்ன சின்ன டென்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது நீங்கள் அலாய் பார்க்கும்போது தெரியும், அதில் சின்ன சின்ன டென்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான டென்ஸை தாண்டி கம்பெனியோட இன்ஜினும் சரி எல்லாமே சரி ஒரு நீட் அண்ட் க்ளீனான கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு கார். இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் வரக்கூடிய ஒரு டீசல் கார் தாங்க இது. டீசல் கார்னால் உங்களுக்கே தெரியும், ஆவரேஜாக மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீசல் வெஹிக்கிள் தாங்க இது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக சைல்டு லாக், சென்டர் லாக், ஆண்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ஒரு காரில் இன்க்ளூட் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 மாடல், சிங்கிள் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கார். இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிரைவனாக இருக்குது அப்படின்னா 92,000 kilometers டிரைவன் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த காரோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 tyres நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. சாரி, 4 tyres 5 tyres இருக்குது இன்க்ளூடிங் ஸ்டெப்னி. அதே மாதிரி 4 tyres வந்து அலாய் வீல்ஸ் வந்து இன்புல்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது 760,000 நம்ம கோட் பண்ணியிருக்கிறது. இதில் வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் கொடுத்து இந்த காரை அவங்களால் டெலிவரி எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குற எல்லா பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஃபைனான்ஸில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மரியா காசில் உங்களோட ஓன் வெஹிக்கிளுக்கு நம்ம ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். நான் கீழே கொடுக்குற இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் மட்டும் உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தா போதும், நீங்கள் ஓனாக வச்சுருக்கிற எந்த காருக்குனாலும் எல்லாமே பேங்க்கில் 8.5% இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மறக்காமல் நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கார் எடுக்கணும் எப்போ நினச்சாலும் நம்ம கடைக்கு வரலாம். வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கார் பார்க்குறது எங்கே வரணும் அப்படின்னா மார்த்தான மரியா காசுக்கு தான் வரும்.